நீண்ட நெடுங்காலமாக சென்னையில் இருக்கிற பிரச்சனை குடிநீர் பிரச்சனை. இந்த குடிநீருக்கான லாரி சர்வீஸ் இருக்கிற வரை இந்த குடிநீர் பிரச்சனையே தீராது. ஏன்னா இந்த லாரி வச்சிருக்கிறவன் திமுகவுக்கும் காசு கொடுத்துட்றான், அதிமுகவுக்கும் காசு கொடுத்துட்றான். ஆனால் நான் இப்போ கடந்த 3 நாட்களாக வரிசையாக கடலோர மாவட்டங்களாக பகுதிகளாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரேன். ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் 3 நாட்கள் அறந்தாங்கி, ஆவுடையார் கோயில், மணமேல்குடி, சாயல்குடி, கடலாடி, முதுகுளத்தூர், ராமநாதபுரம், ராமேஸ்வரம் என்று எல்லா பகுதியிலுமே இருக்கின்ற பிரதானமான பிரச்சனை குடிநீர் பிரச்சனை. ஆனால் இந்த பகுதியில்தான் குடிநீர் பிரச்சனையை முழுமையாக சுலபமாக விரைவாக தீர்க்க முடியும். இன்னைக்கு இஸ்ரேல் பாலைவனமான பகுதி, அதனுடைய விவசாய பாசனத்திற்கு கூட கடல் நீரை நன்னீராக்கி பயன்படுத்துகிறார்கள். அப்போது நாம் குறைஞ்சபட்சம் கடலோர மாவட்டங்களில் டீசாலினேஷன் பிளான்ஸ் மூலமாக இந்த பிரச்சனையை தீர்க்க முடியுமா முடியாது? தி டெக்னாலஜி இஸ் பக்கா, இட் இஸ் ஃபீஸிபிள், சீப். 1 லிட்டர் 1 பைசாலேருந்து 2 பைசாக்குள்ள காஸ்ட்டில் மக்களுக்கு நாம் ப்ரொவைட் பண்ண முடியும். ஆனால் ஏன் நடக்கலை 50 ஆண்டுகளாக? தெர் இஸ் நோ பிளானிங். அதனால தான் அமித்ஷாஜி அன்னைக்கு என்ன சொன்னார், டெவலப்மெண்ட் வேணும், ஊழலாத நிர்வாகம் வேணும்னா பிஜேபி பங்கு பெறுகின்ற ஆட்சி இருக்கணும் தமிழ்நாட்டிலையும். அப்படி இருந்தால் இப்போவே சொல்கிறேன்னா, எல்லா கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கும் வித்தின் 2 இயர்ஸ் வி வுட் ப்ரொவைட் ட்ரிங்கிங் வாட்டர் த்ரூ டீசாலினேஷன் பிளான். அதற்கு அடுத்ததாக நடந்தாய் வாரி காவேரின்னு பாடினா இப்போ ஓடி வருகிறாள் காவேரி. மேட்டூர் அணை அதனுடைய உச்சபட்ச கொள்ளளவு 93.85 TMC தண்ணி நிரம்பியாச்சு. இனிமேல் 1 டிராப் கூட எக்ஸஸாக சேவ் பண்ண முடியாது. அதனால் இன்கமிங் வாட்டர் என்ன குவான்டிட்டியோ அது அவுட் கோயிங்காக இருக்கணும். அதனால தான் 80,000 82,000 வந்தது, இப்போ அது 60,000 55,000 குறைஞ்சிருக்கு. மழையை பொறுத்து வித்தியாசப்படும். ஆனால் வீராணம் ஏரியில் 15 அடிக்கு மேலே சில்ட் இருக்கா இல்லையா? அதையும் டீசில்ட் பண்ணி வச்சிடக்கூடாது. இப்போது தண்ணி விடுவாங்க திறந்து, வேறு வழி இல்லை. ஆனால் அதனுடைய கொள்ளளவு எவ்வளோ இருக்கும்? நாட் ஈவன் 1/3 ஆஃப் இட். ஒரிஜினலாக வீராணத்தில் எவ்வளோ ஸ்டோர் பண்ண முடியுமோ அதில் 1/3 தான் இப்போ ஸ்டோர் பண்ணும். பிகாஸ் இட் ஹஸ் நாட் பீன் டீசில்டட் ஃபார் குவைட் லாங் டைம். அதனால் மாநிலத்தில் இருக்கின்ற நிர்வாகம், அரசாங்கம் இன்றைக்கி காவேரியில், காவேரி பிரதான இது இந்த நீளம் 500 கிலோமீட்டருக்கு மேலே. ஆனால் அதனுடைய கிளை நதிகள் எல்லாம் எடுத்து மொத்தம் நீங்கள் பார்த்தா 21,000 கிலோமீட்டர். கல்லணையில் காவேரி திறந்து விட்டால், அதை எல்லா தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் நன்றி சொல்கிறேன், அதை உடனே காட்டினீங்க நீங்கள் எல்லோரும். பார்க்கும்பொழுது என்ன தெரியுது, திருச்சியிலேருந்து தஞ்சாவூருக்கு காவேரி போகும்பொழுது அது இன்னும் 2 நதி போகிற மாதிரி இருக்குது. நடுவில் பெரிய அளவில் புஷ் திட்டுக்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? காதில் நடுவில் இருக்கிற புதர்களை கூட எடுக்காமல் என்ன நிர்வாகம் நடக்கிறதுன்னு கேட்குறேன். அட, மணல் அடித்தானுவளை கொள்ள மொத்தமாக அடிச்சிருக்கப்படாதா? அது எதுக்கு திட்டு திட்டாக அடிக்கணும்? ஆகவே இம்மாதிரியாக இயற்கை தருகின்ற நீரை கூட பயன்படுத்துவதற்கான தேர் இஸ் நோ வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இன் தி ஸ்டேட். அதனால தான் நமக்கு ஒரு பக்கம் வெள்ள எச்சரிக்கை, இன்னொரு பக்கம் ராமநாதபுரம் சிவகங்கை பகுதிகளெலாம் வந்தோம்னா குடிக்க தண்ணி இல்லாத சூழ்நிலை. எனவே அரசாங்கம் திட்டமிட்ட ரீதியிலே மக்களுடைய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணணும். அப்போ தான் மக்களுடைய சிவிக் ப்ராப்ளமை முதல் சால்வ் பண்ண முடியும். வித்தவுட் சால்விங் சிவிக் இஷ்யூஸ், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் உயர்த்தினது கண்டிக்கத்தக்கது, அது மாநில அரசு மறுபரிசீலனை செய்யணுங்க.
பிஜேபியினுடைய கோரிக்கை. நானாக சொல்கிறதுக்கு இதற்கு நீங்கள் என்ன வேணால் கேட்கலாம். நடத்தப்பட வேண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கோம் நம்ம. காரணம் எனக்கே தெரியல. அதிமுக கட்சிக்குள் இருக்கக்கூடிய அந்த உள்கட்சி பூசல், அந்த பிரிவு விவகாரங்கள், அதன் காரணமாக தான் உள்ளாட்சி தேர்தல் நடத்தாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் வந்து எதனால் நினைக்கிறேங்கன்னு நான் தான் சொல்லிட்டேன். எனக்கு தெரியல சொல்லிட்டேன். அப்புறம் நீங்களாவா இதை நினைக்கிறீங்களான்னு ஒரு லீடிங் கொஸ்டின் கேட்டால் நான் என்ன சொல்கிறது? ஐ டோன்ட் நோ தி ரீசன் பிஹைண்ட் இட். பட் உள்ளாட்சி தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்பது தொடர்ந்து எங்களுடைய மாநில தலைவர் அவர்களும் இதை வலியுறுத்தி வந்திருக்கார். நானும் இதை வலியுறுத்தினேன். எனக்கு தெரியல. தட் மீன்ஸ் ஐ மே நாட் இன்டென்ட் டு ஷேர் ஆல்சோ. நீங்கள் என்ன வேணால் அர்த்தம் படிச்சுக்கலாம். எனக்கு தெரியல. இல்லை, நீங்கள் சட்டமன்ற தேர்தல் என்பது இட் இஸ் சப்ஜுடிஷன் ஆகும். நாளைக்கு இந்த சட்டமன்றம் என்ன ஆகுங்கிறது, இந்த 18 எம்எல்ஏக்களுடைய தகுதி நீக்க வழக்கு அதனுடைய தீர்ப்பு வர்றதை பொறுத்து தமிழகத்தில் அரசியல் திருப்பங்கள் பல நிகழ வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டு அல்டிமேட்டாக இப்போ ஏன்னா நான் ஏற்கனவே இந்த ரெண்டு ஜட்ஜஸ்னுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்தப்பவே சொன்னேன். கான்ஸ்டியூஷனலி ஜுடிஷியல் ரீஃபார்மை பற்றி யோசிக்கும் பொழுது இனிமேல் ஆடு நம்பர் ஜட்ஜஸ் தான் எதுக்காக இருந்தாலும் இருக்கணும், ஈவன் நம்பர் ஜட்ஜஸ் கூடாதுன்னு கூட ஒரு முடிவு எடுக்கலாம். காரணம் என்ன? இட் ஹாஸ் நாட் லெட் டு எ டிசிசிவ் ஜட்ஜ்மெண்ட். ஆனால் இப்போ இது வந்து தேர்ட் ஜட்ஜுடைய இது, இட் இஸ் ஃபைனல். அதனால் என்ன இருக்கலாம், ரெண்டே ரெண்டு தான் நடக்கலாம். மாண்புமிகு சபாநாயகர் அவைத்தலைவருடைய தீர்ப்பு சரி இல்லை சரியில்லை. சரின்னு நான் சொன்னால் என்ன ரிசல்ட்டு, கான்சிக்வன்ஸ்? 18 பை எலெக்ஷன்ஸ். மாண்பு அவைத்தலைவருடைய முடிவு சரியில்லை அப்படின்னு வந்தால் இந்த 18 எம்எல்ஏக்களும் ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் ஆவாங்க. அது அவனுடைய கான்சிக்வன்ஸ் என்ன? படிவேல் சொல்கிறக்காக தான் மறுபடியும் முதல்லேருந்தா. ஸோ அதுக்கப்புறம் அவர்கள் விப்புக்கு வந்து கட்டுப்பட்டவர்கள். ஏன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் ஆக்டினுடைய ஸ்பிரிட்டே இவங்க தனி பிளாக்னு சொல்ல முடியாது. ஏன்னா 1/3 இல்லைன்னா அது ஸ்பிளிட்டாக கன்சிடர் பண்ண முடியாது. அதனால் இது இல்லை. அதனால் தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய லாஞ்சிவிட்டி, சட்டமன்றத்தினுடைய லைஃப் டேர்ம் இன்னும் 2-3 நாளில் தெரிஞ்சோன்னு நினைக்கிறேன். நான் கமலஹாசன் பரதநாட்டியத்தை பற்றி ஏதாவது சொன்னார்னா நான் அதை டிஸ்பியூட்டே பண்ண மாட்டேன். இஸ் எ குட் ஆர்டிஸ்ட். நான் வந்து அவரோட படங்கள் ஏக் தூஜே கே லியே 3 தரம் பார்த்துருக்கேன். நான் அவரோட நடிப்பு நாம ஏற்றுக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களில் இப்போது நான் வந்து இயற்கை விவசாயி, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஐ எம் எ லாயர் டூ. சரி, இந்த ஏரியாவிலலாம் ராஜா கருத்து சொன்னால் ஓகே. நான் பாட்டு சினிமா துறையில் வந்து என் கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்தேன்னா அது என்ன, படத்தில் அவர் ஃபோட்டோ எடுப்பார் பாதி பாதியாக, அந்த மாதிரி ஆகிடும். அது மாதிரி தான் இது. சலங்கை ஒளி ஏன்னா அதுவும் பார்த்தேன் நான், படம் ஞாபகத்துக்கு வரல படம். நான் அவரோட படங்கள் விரும்பி பார்ப்பேன். அவர் அதோடு நிப்பாட்டிக்கணுங்கிறேன். நான் நீங்கள் இன்றைக்கி சேலம் சென்னை 8 வழிச்சாலை சேலத்திற்கான டிஸ்டன்ஸை 60 கிலோமீட்டர் குறைக்குது. நீங்கள் ஒரு நாளைக்கு வெஹிக்கிள் பாப்புலேஷன் எவ்வளோ, அதில் தமிழ்நாட்டுடைய வெஹிக்கிள் பாப்புலேஷன் எவ்வளோ தெரியுமா? 3,40,00,000. கிட்டத்தட்ட ஜனத்தொகையில் பாதி 2-wheeler 4-wheeler பாப்புலேஷன். அப்போது ஒரு வெஹிக்கிளுக்கு 60 கிலோமீட்டருக்கான ஃபியூயல் மிச்சம். அப்படின்னா இந்த திருவண்ணாமலை அங்கெல்லாம் நீங்கள் போங்க. திருவண்ணாமலை ஏதோ சில பேர் அர்பன் ஏரியாவில் இருக்கிறவனா ஓரிரு விவசாயி அப்ஜெக்ட் பண்ணலாம். அதுவுமே நாம் ஒரு ஹெக்டருக்கு 21 லட்சத்திலிருந்து 9.3 கோடி வரை தரோம். அப்படின்னா ஏக்கர் 4 கோடி. அதனால் பீப்புள் ஆர் வில்லிங். இதுக்கு எதிர்ப்பெல்லாம் இல்லை. காரணம் என்ன? நீங்கள் பிளான் பண்ணுறதுங்கிறது ஒரு அரசாங்கம் 25 ஆண்டுகளுக்காவது பிளான் பண்ணணும்.
இப்போ ஸ்டாலின் இருந்த பொழுது நிறைய பாலம் போட்டாங்க. அந்த பாலமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து அந்த லக்ஷ்மி நாராயண ரோடு போகிறது அடையார், அது நேராக போய் குத்தி ஆக்சிடெண்ட்டே ஆகும் போல் இருக்குது, அவ்வளோ குறுகலாக இருக்குது. ஸோ நாளைக்கு 20 வருஷம் கழித்து ஸ்டாலின் வந்து இங்கே ஒரு மேயராக இருக்கிறத கொண்டு வந்த பாலங்கள் பிரயோஜனப்படுமா? வில் நாட் பி சஃபிஷியன்ட் சர்டன்லி. அதனால் ஒரு 25 ஆண்டுகளுக்கு நாம் யோசித்து திட்டமிடக்கூடிய செயல்களை கொச்சப்படுத்துகிற மாதிரியே கருத்து எதுக்கு சொல்கிறாங்கன்னு தெரியலை. லட்சக்கணக்கான கோடி ரூபாய்க்கு ஃபியூயல் மிச்சம் ஒரு ஆண்டுக்கு. இப்போ ஒன் கண்ட்ரி ஒன் டாக்ஸ் கொண்டு வந்தோம். ஜம்மு காஷ்மீர்லேருந்து கேரளா போகிறதுக்கு 30 நாள் ஆனது, இன்றைக்கி 17 நாளில் போக முடியுதா இல்லையா? வாழையாரில் நான் கேரளா பொறுப்பாளர், அடிக்கடி இங்கேருந்து பை ரோடு கேரளா போகிறேன். வாழையாரில் 2 நாள் நிற்கும். இந்த அரசாங்கம் ஒவ்வொரு பிரச்சனையாக பார்த்து செய்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நான் கேட்குறதுக்கு லாரி உரிமையாளர்கள், அவங்க ஓனர், லாரி ஓனர்ஸ் அசோசியேஷன் ஒரு பதில் சொல்லட்டும். 2014 June 6 பெட்ரோல் டீசல் இருந்த விலையை விட 10% தான் இப்போ கூட. ஆனால் இடையில் அரசாங்கம் பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சது இல்லை, டீசல் லிட்டர் 40 ரூபாய்க்கு வந்தது. அன்றைக்கி நீங்கள் எவ்வளவு வாடகை குறைச்சிங்க உபயோகிப்பாளருக்கு? வை தி பெனிஃபிட் வாஸ் நாட் ட்ரான்ஸ்ஃபர் டு தி எண்ட் கன்சியூமர்ஸ்? நம்ம தர்மமாக பேசுவோம், அவங்க சஜஷன்ஸாக அரசாங்கம் நிச்சயமாக கன்சிடர் பண்ணும். நீங்கள் ஒன் டைம் பே பண்ணுறதுன்னு சொன்னால், ஈவன் நாம் இப்போ வந்து பல பேர் கூட அவங்க எலக்ட்ரானிக்கலி இது பண்ணிட்டா அவங்களோட நம்பர் அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும், உடனே கேட்டு ஆட்டோமேட்டிக்காக திறந்துக்கும். நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரோம், செய்ய தயார். டூ தே ட்ரான்ஸ்ஃபர் தி பெனிஃபிட் ஆஃப் ரிடக்ஷன் இன் காஸ்ட் ஆஃப் டீசல் டு தி கன்சியூமர்? ஹாவ் தே டன் இட்? இன்றைக்கி விலையை சர்க்கார் குறைக்கிறது. ஏன்னா எப்படியும் டிசம்பருக்குள்ளே, டிசம்பர் ஜனவரிக்குள்ளே பெட்ரோலிய பொருட்கள் இட் உட் பி ப்ராட் அண்டர் ஜிஎஸ்டி. வி ஆர் கான்ஃபிடென்ட் ஆஃப் கன்வின்சிங் தி ஸ்டேட்ஸ். குறைச்சா நீங்கள் இன்றைக்கி சார்ஜ் பண்ணுறது ஒரு டன்னுக்கு இவ்வளோ ரூபா, ஒரு ட்ரிப்புக்கு இவ்வளோ ரூபாங்கிறத எவ்வளோ ப்ரொப்போர்ஷன் நம்ம குறைச்சிருக்கோமோ அந்த அளவு கன்சியூமர்ஸுக்கு இவங்க குறைக்க தயார்னு முதல் கமிட்மெண்ட் கொடுங்க. லெட் இஸ் கன்சிடர் எனி. ஏன்னா இந்த கவர்மெண்ட் இட் இஸ் நாட் ஓன்லி ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட், மோடி கவர்மெண்ட் இஸ் அ ரெஸ்பான்சிவ் கவர்மெண்ட். அதனால தான் பல்வேறு சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி 12 நாள் மிச்சம் காஷ்மீரில் இருக்கிற பழங்கள் காய்கறிகள் கேரளா வர்றதுக்கு 12 டேஸ் சேவிங். அதில் எத்தனை மேன்டே சேவிங்ஸ் இருக்குது, எத்தனை ஃபியூயல் சேவிங்ஸ் இருக்குது, எத்தனை லாரி ஃப்ரைட்டு சேவிங்ஸ் இருக்குது. அதனால் வி ஆர் ஓப்பன் ஃபார் இட், பட் தே ஷுட் கிவ் கமிட்மெண்ட். எஸ் வாட் எவர் பெனிஃபிட் வி கெட் அவுட் ஆஃப் தி கவர்மெண்ட் கன்செஷன் வி வுட் ட்ரான்ஸ்ஃபர் இட் டு தி எண்ட் கன்சியூமர்ஸ். சொல்லட்டும், ஏற்கனவே எஃப்எம் பேசியிருக்கார்ல. சி, தெர் ஆர் 1200 கேட்டகரிஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இப்போ கேட்டகரின்னு சொன்னால் கரண்டி, பாத்திரம் எல்லாம் பார்த்தா குரோக்கரிஸ் ஒரு கேட்டகரியில் போவோம். அந்த மாதிரி இருக்கிறதுல இன்றைக்கி ஹையஸ்ட் ப்ராக்கெட் 28 இருக்கிறது வெறும் 30 ஐட்டம் தான். இப்போ லாஸ்ட் ஜிஎஸ்டி மீட்டிங்கில் 100 பொருட்களுக்கான ஜிஎஸ்டி விலை ரேட்டு குறைக்கப்பட்டிருக்கு. இந்த சானிடரி நாப்கின் போன்றது 12%லேருந்து 0% கொண்டு இருக்கு. எதனால? இங்கே ஜிஎஸ்டி கொண்டு வரும்பொழுது ஒரு பயம் இருந்தது மாநிலங்களுக்கு. அப்போ பிஜேபி கவர்மெண்ட்ஸே காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கிட்ட அதுதான் ஒரு பெரிய சார்ஜாக சொல்கிறாங்க. பிஜேபி சீஃப் மினிஸ்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அப்போ டாக்டர் மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டை வச்ச கோரிக்கை, எங்களுக்கு ஸ்டேட்ஸுக்கு வர்ற லாஸ் ஆஃப் ரெவென்யூ, எஸ்பெஷலி ஸ்டேட்ஸ் லைக் குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஹரியானா, பஞ்சாப், இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ், அதனால் எங்களுக்கு ரெவென்யூ குறையும், வில் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் காம்பன்சேட்டிட் ஃபார் 5 இயர்ஸ்னு கேட்டோம். அப்போ டாக்டர் மன்மோகன் சிங்காக இருக்கட்டும், மிஸ்டர் பி சிதம்பரமாக இருக்கட்டும், நாங்கள் 2 வருஷம் கூட கொடுக்க மாட்டோம் அப்படின்னாங்க. அதனால் பிளாக் இருந்தது, நாம் தைரியமாக கொடுத்தோம். இப்போது நீங்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் 2016 July to December இன்டைரக்ட் டாக்ஸஸ் கலெக்ஷன் 19,000 கோடி. ஆனால் 2017 ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு
ஜூலை 1லேருந்து டிசம்பர் 31க்குள்ளே 23,400 கோடி கலெக்ஷன். அப்போ 6 மாதத்துக்கு 4,300 கோடி இன்டைரக்ட் டாக்ஸஸ் ரெவன்யூ கூடியிருக்கு. எதனால்? டேக்ஸ் எவேஷன் இன்றைக்கி குறைஞ்சிருக்கு. இட் சுட் எண்டு. நம்ம எதிர்பார்க்கறது அதுதான், ஆனால் குறைஞ்சிருக்கு. அதனால் ரெவன்யூ கலெக்ஷன் கூடியிருக்கு. அதனால் இந்த கவர்மெண்ட் என்ன நினச்சோம், நமக்கு அரசாங்கத்துக்கு வர்ற ரெவன்யூவை நேரடியாக மக்களுக்கு கொடுத்துருவோம், அதனால் 100 பொருட்களுக்கு வரி குறைச்சிருக்கோம். அதனால் இதில் பிரதானமான விஷயமே இந்த 1200 கேட்டகரிஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னுடைய ஒவ்வொரு பொருளுக்கும் ரேட்டு அவுட் ஆஃப் கான்சென்சஸ் தான் கொண்டு வந்தோம், த்ரூ மெஜாரிட்டி புஷ் த்ரூ பண்ணலை. அதனால் இப்பயுமே உடனே எடுத்த உடனே ஏன் மத்திய அரசாங்கம் செயல்படுத்த முடியலைன்னா, நவ் வி ஆர் ஆன் தி ஜாப் ஆஃப் கன்வின்சிங் தி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். அதில் முதல் எதிர்ப்பே ஜெயக்குமார் தெரிவிச்சிருக்கார். அதனால் சென்ட்ரல் கவர்மெண்டோட இன்டென்ஷன்ஸ், இட் ஷுட் பி ப்ராட் அண்டர் ஜிஎஸ்டி. வி ஆர் கான்ஃபிடென்ட் ஆஃப் கன்வின்சிங் தி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் பிஃபோர் தி எண்ட் ஆஃப் திஸ் இயர். அதனால சொல்றேன், என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஸ்டாலின் இந்த பள்ளிக்கூட குழந்தை மாதிரி ஒன்று பலூன் விட்டு விளையாடுறார், இல்லைன்னா கோலி குண்டு விளையாடின்னு இருக்கார். எல்லாமே ஹெல்த் கண்டிஷன். நான் எனக்கு தெரியும், ஐ டோன்ட் நோ தி ஹோல் டீட்டெயில்ஸ் ஆஃப் இட். இருந்தாலும் சொல்கிறேன், இப்போ ஒரு இடத்துல வந்து மக்கள் இதில் வெள்ளத்தில் சிக்கியிருக்காங்க, 4 தனிநபர்கள் இருக்காங்க, ஹெலிகாப்டரே கொண்டு கொண்டு போய் அவங்கள சேவ் பண்ண மாட்டோமா? நான் இல்லை இல்லை, ஐ டோன்ட் நோ. உயிரை காப்பாத்துறதுக்காக பண்ணினதாக நீங்க சொல்றதுலேருந்து புரிதல் எனக்கு தெரியாது. வாட் ஹஸ் ஹேப்பன்ட் எனக்கு தெரியாது விஷயம். இல்லை இல்லை, நான் இடையில நாள்னா ஊரில் இல்லை, இல்லை கேரளாக்கு டூர் போயிட்டேன். என்ன அதனால இல்லை, எனக்கு ஹானஸ்ட்லி ஐ டோன்ட் நோ. எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தில் ஐ டோன்ட் வாண்ட் டு காமெண்ட்டு. ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஏதோ உயிரை காப்பாற்ற உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணுது. அப்படி இருந்தால் அது வந்து இட் இஸ் நோபல். அதனால் அதில் நான் அதுக்கு மேலே சொல்ல விரும்பலை. ஆஃப்டர் கெட்டிங் தி டீட்டெயில்ஸ் ஐ வுட் ரியாக்ட். ஓகே, தென் நெக்ஸ்ட் இஷ்யூ. சரி, என்ன உறவு இருந்தது இனி வர? எல்லாருன்னா இல்லை, எல்லாரும் சொன்னாங்கன்னா மாண்புமிகு முதல்வர் சொன்னாரா? இருங்க, என் கை ப்ளீஸ் 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 என்ன முத பேச விடுங்க. முதல்வர் சொன்னாரா? இல்லை. துணை முதல்வர் சொன்னாரா? இல்லை. அல்லது பாரத பிரதமர் சொன்னாரா? இல்லை. ஏதோ எதிர்கட்சியில் பலூன் விட்டு விளையாட 4 பள்ளிக்கூட குழந்தைகள் சொன்னால் அதெல்லாம் ஏற்றுக்க முடியுமா? திரு எம்ஜிஆர் அவர்கள் திமுக விட்டு வெளியேறுவதாக முயற்சி செய்த பொழுது, நாங்கள் அரசியல் கட்சியில சொல்லிக்கிற தீக்காவுடைய தலைவர் ஈவேரா தலையிட்டு எம்ஜிஆர் நீ வெளில போகாதுன்னு சொன்னார்னு, இஸ் இட் நாட் பார்ட் ஆஃப் ஹிஸ்டரி? என்ன ரைட் இருக்குது ஈவேராவுக்கு திமுக வந்து உடையக்கூடாதுன்னு பார்க்குறதுக்கு? இதெல்லாம் என்னன்னா நட்பு ரீதியாக ஏதாவது சொல்லியிருக்கலாம், பேசியிருக்கலாம். இல்லை, அதுதான் சொல்ல வந்தேன். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உறவில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இன்றைக்கி மம்தா பானர்ஜியை விட மோடி அவர்களை ரொம்ப தரக்குறைவாக விமர்சிக்கிற, ஒரு தர டிக்கெட் ரேஞ்சுக்கு விமர்சிக்கிற ஆள் மம்தா பானர்ஜி. ஆனால் அந்த வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டோட கூட மத்திய அரசாங்கம் நல்ல உறவு மெயின்டைன் பண்ணுது. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் ஈவன் டுடே தி ரிலேஷன்ஷிப் இஸ் குட் அண்ட் வி வாண்ட் டு மெயின்டைன் இட் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஹூ எவர் ரூல்ஸ் தி ஸ்டேட். காரணம் மக்கள் நலனுக்காக. அதனால் ஆனால் இன்னி வரைக்கும் எனக்கு தெரியும்
ஐ எம் நேஷனல் செக்ரட்டரி ஃப்ரம் தமிழ்நாடு. பார்ட்டி டு பார்ட்டி ரிலேஷனுங்கிறது கிடையாது. அதனால் ஏற்கனவே பார்ட்டி டு பார்ட்டி ரிலேஷன் இருந்தது, இப்போ விரிசல் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இட் இஸ் சம்படிஸ் இமேஜினேஷன். இருந்ததா அதை ரத்து பண்ணாங்களா இல்லை திடீர்னு போனப்ப கேட்டதுக்கு கொடுக்க முடியலைங்க, முடியலைங்கிறது வேற, கொடுக்க மாட்டேங்கிறது வேற. அதனால் அந்த டீட்டெயில்ஸ் இல்லாமல் அதை வந்து ரெண்டு பேர் தான் சொல்லலாம். இன்னும் மாண்புமிகு இராணுவ அமைச்சர் சொல்லணும், இல்லை மாண்புமிகு துணை முதல்வர் சொல்லணும். அவங்க ரெண்டு பேரும் இந்த இஷ்யூஸில் பேசாத பொழுது நான் பேசுறது முறையில்லை. ஒரு துணை முதலமைச்சரை சந்திக்க முடியல, ஒரு எம்பியை சந்திக்கிறாங்கிறது அவங்க செஞ்ச தவறை உறுதிப்படுத்தலை. நீங்கள் உங்கள் கற்பனைகளுக்கு யூ ஹவ் காட் எவ்வரி ரைட் டு ஹாவ் யுவர் ஓன் ஒப்பீனியன். ஐ டோன்ட் வாண்ட் டு டினே தட் ரைட். ஓகே, அதிமுக பாஜக கொடுக்கறது வந்து உபரி நீரை தான் நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இதன் மூலமா வந்து காவிரி மேலாண்மை வாரியத்தினுடைய உத்தரவின் பேரில் நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர் வந்து கிடைப்பதில் எதுவும் சிக்கல் இருக்குமா? சரி, மழை பெஞ்சாதான் தண்ணி வருங்கிறது அடிப்படை அறிவு இருப்பவர் அனைவரும் ஒப்புக்கொள்வார்கள். நமக்கு பிலிகுண்டூரில் அங்கிருந்து எவ்வளவு தண்ணி வந்திருக்கு அப்படிங்கிறது தான் நாளைக்கு நிற்கும். இது யதார்த்தம். ரெண்டாவது, மேலாண்மை வாரியத்தினுடைய ரோல் எப்போ வருது? When there is scanty rainfall, when there is insufficiency of water, அப்போ தான் ஜூன் 12ஆம் தேதி எல்லா அணைகளிலும், தமிழ்நாட்டில் இருக்கின்ற அணைகள், கர்நாடகில் இருக்கின்ற அணைகளுடைய நீர்மட்டத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு நாளைக்கு விழற மழை தண்ணி எப்படி ஷேர் பண்ணிக்கிறது அப்படிங்கிற பிரச்சனை வரும். அதனால் இன்றைக்கி என்னோட புரிதல், காவிரி மேலாண்மை வாரியத்தினுடைய அதிகாரங்கள் அதனுடைய செயல்பாடு பற்றி என்னோட புரிதல் என்னன்னு சொன்னால், விலிகுண்டுலு இஸ் தி பாயிண்ட் வேர் வி ஹவ் டு மெஷர் தி வாட்டர் ஃப்ரம் கர்நாடகா. இது வந்து இது உபரி நீரா மழை நீரா அல்லது அவங்களா ஷேர் பண்ணிட்ட நீராங்கிறதெல்லாம் இதெல்லாம் வாதத்துக்கு வேண்டுமானால் உதவும். கொஞ்சம் வேணால் ஸ்டாலினுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா இது பற்றியும் ஏதாவது ஒரு அறிக்கை அவர் விட்டுருக்கலாம். அதனால் இது விலிகுண்டுலேருந்து எவ்வளோ வந்திருக்கு நாளைக்கு. இப்போ தமிழ்நாட்டில் இன்னும் வடகிழக்கு பருவக்காற்று ஆரம்பிக்கவே இல்லை. அது காவிரி டெல்டா பகுதி பூரா வடகிழக்கு பருவக்காற்று தான் மேஜர். அது திருச்சி, தஞ்சாவூர், நாகை, திருவாரூர் எல்லா மாவட்டத்துக்கும் அது காவிரியில் தான் வரும். அதெல்லாம் கணக்கு இல்லை. அங்கேருந்து எவ்வளோ வந்ததுங்கிறது இட் வில் ஸ்டாண்டு. தட் இஸ் மை ஒப்பீனியன். நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இதே நிலையை தொடர்மா கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு எடுத்துக்கலாமா? ஆமா, நீங்க கேட்டது இன்னைக்கு இருக்கிறது. ஒய் யூ ஆர் எக்ஸ்டெண்டிங் டு ஃபியூச்சர். ஐ அம் நாட் அ ஃபார்ச்சூன் டெல்லர். ஐ அம் நாட் அ ஃபார்ச்சூன் டெல்லர். ஓகே, தென் இல்லை, பாதுகாப்பு பொறுத்தவரை அந்த துறையானது எல்லா நடவடிக்கையும் எடுக்க வேண்டும்ங்கிறதுல இருவேறு கருத்து இல்லை. ஆனால் பயணம் செய்கின்ற பயணிகளும் பாதுகாப்பு விதிமுறைகளை மீறக்கூடாது என்பதும் நாம் பயணிகளுக்கு அறிவுறுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை இந்த சம்பவம் நமக்கு அறிவுறுத்துகிறது. ஏன்னா வெளியில் தொங்கிறதுங்கிறது தப்பு. அண்ணாதுரை செத்தப்ப வந்து இதில் ட்ரெயினில் ரூஃபில் உட்காந்துருந்து பல பேர் இறந்து போனார்கள். ரயிலில் வரும்பொழுது பாலத்தில் அடிபட்டு, அது துறையினுடைய தவறா, ட்ராவல் பண்ணவர் தவறா? அதனால் நாம் ஆனால் உயிரிழப்பு எப்பொழுதுமே வழிதரக்கூடிய விஷயம். ஆகவே நாம் இதை பிரயாணிகளுக்கு, அது ஏன்னா ரயில்வே போலீஸ் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் விசில் கொடுத்து தொங்காத உள்ளே போன்னு சொன்னோம், சொல்லியும் கேட்கலைங்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம பிரயாணிகள் ஆபத்தாக பிரயாணம் பண்ணக்கூடாது என்பது என்னுடைய கோரிக்கை. யாராவது தொங்குவாங்க அடி பண்ணுவாங்கன்னு யாராவது யோசிக்க முடியுமா? என்ன கேள்வி?
இது எப்படி பரிந்துரைய வரும்? கூடுதலாக ரயில் இயக்கணுங்கிறது இருக்கு, ஆனால் ரயிலில் ஃபுட்போர்டில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணப்படாதுங்கிறதுக்கு தட்ஸ் அன் அண்டர்ஸ்டாண்டிங். ரயிலில் தொங்கிண்டு ட்ராவல் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். இதை போய் மீன இழுத்து இழுத்து பேசி பிரயோஜனம் இல்லை. என்னோட ஆன்சர் அவ்வளோதான். ஓகே, லெட் மீ கோ இன் டு இட். தேங்க் யூ. எது இங்கே பாருங்க, ரஜினி கட்சி ஆரம்பிச்சிட்டாரா? கட்சி பேர் என்ன பாருங்க? ஒரு விஷயம், December 31st ரஜினிகாந்த் அவர்கள் நான் அரசியலுக்கு வந்துட்டேன்னு சொல்லியிருக்கார். அப்போவே அவர் 3 விஷயங்கள் தெளிவாக சொல்லியிருக்கார். கட்சி பெயர் இன்னும் அறிவிக்கலை. பாராளுமன்ற தேர்தலில் நான் பங்கு பெற மாட்டேன். ஆதரவு யாருக்கு என்று அப்பொழுது தெரிவிப்பேன். சட்டமன்ற தேர்தலில் 234 நிற்பேன். அதுவரை மன்றத்தைச் சேர்ந்தவர்கள் அரசியல் ரீதியான கருத்து சொல்ல வேண்டாம். இதெல்லாம் சொல்லியிருக்கார் இல்லையா? அவரே அப்படி சொல்லியிருக்கும்போது அவரை பற்றி நான் பேசலாமா? நான் சர்ச்சைக்குரிய கருத்து பேசுறதே இல்லை. இல்லை, இது வந்து ஐ கண்டெம் யுவர் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட். நீங்கள் முதல் என்ன மாதிரி பேசணுங்கிறது கூட சில டெக்கோரம் இருக்குது. கேள்வி கேட்கறது கூட தேர் இஸ் அ டெக்கோரம். ஸோ யூ கெனாட் ஆஸ் லைக் திஸ் டு மீ. அதாவது நான் சொன்ன கருத்து பொய்ன்னு இன்னி வரை யாரும் சொல்கிறதில்ல. விநாயகர் சிலைகளை உடைத்தவர், வெள்ளக்காரன் கைக்கூலியாக இருந்தவர், தமிழ் காட்டுமிராண்டி மொழி, தமிழை படிக்காத பொண்டாட்டியோட ஆங்கிலம் பேசு, வேலைக்காரியோட ஆங்கிலம் பேசுன்னு பேசியவர்கள் தமிழ் விரோதிகள், தேச துரோகிகள் அப்படின்னு ஹெச் ராஜா சொன்னால் தட் இஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட், இட் இஸ் நாட் கான்ட்ரவர்சி. ஓகே, அதனால் சர்ச்சை என்பது நான் உருவாக்குவது இல்லை, ஆனால் உண்மைகளை சொல்கிறேன் நான். ஏன்னா நான் என்னோடய 7 வயசுலேருந்து 54 ஆண்டுகளாக நான் வந்து பொதுப்பணியில் இருக்கேன். அதனால் இன்றைக்கு 40 வயசு 35 வயசு கீழே இருக்கிறவர்களுக்கு இந்த தேச விரோத தமிழ் விரோத தீய சக்திகளின் அடிப்படை தெரியவில்லை. அதனால் தெரிய வைக்கிறதுக்காக நாம் வந்து சரித்தனாது, இட் இஸ் பார்ட் ஆஃப் ஹிஸ்டரி ஆஃப் திரவிடியன் மூமெண்ட்டு, அதை நான் சொல்கிறேன். அதுக்கு நான் வந்து சர்ச்சை கிளப்புறதா அர்த்தம் இல்லை. அதனால் இப்போவும் சொல்கிறேன்னா, நான் சர்ச்சைகள் உருவாக்குவதே இல்லை, உண்மைகளை பேசி விடுகிறேன், அவ்வளவுதான். அதான் அப்பக்கப்போ சொல்லிகிட்டு இருக்கேனே, அப்பக்கப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னு சொன்னால், நாங்கள் வந்து மற்ற மதத்தினுடைய கடவுள்களை பற்றி எதுவுமே பேச மாட்டோம், ஆனால் ஹிந்து பெண் தெய்வங்களை டிவியில் பகிரங்கமாக லைவில் ஓடுறதில் பேசுவேன்னு ஒருத்தர் அநாகரிகமாக கேவலமாக கீழ்த்தரமாக பேசியிருக்கார். ஆனால் எஸ்வி சேகர் அவர்கள் அவரோட அவர் ஃபார்வேர்டு பண்ண மெசேஜில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஐ வாண்ட் டு பி வெரி ஸ்ட்ரைட்டு. ஆனால் அவர் எஸ்வி சேகர் வீட்டுக்கு போய் கல்லால் அடித்து கலவரம் பண்ணவர்கள்லாம் ஏன் கார்த்திகேயன் வீடு தெரியலையான்னு கேட்குறேன்னா, இது நான் கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணுறேனா? இல்லை, ஐ எம் ஜஸ்ட் ரிமைண்டிங் தி பீப்புளா? அது சொல்லுங்க, டூ ஐ கிரியேட் கான்ட்ரவர்சி? அன்றைக்கி ஹிந்து பெண் தெய்வங்கள் மட்டும் மிக கேவலமாக பேச, மற்றவங்க மற்ற தெய்வத்தை பற்றி பேசுனாங்கன்னா வேண்டாங்கண்ணே. ஆனால் அப்படி பேசினவர் அதே இது லைவில் மன்னிப்பு கேட்கணுமா வேண்டாமா? அதனால தான் சொல்லணும், வைரமுத்துவில் துவங்கி பாரதிய ராஜாவில் ஆரம்பித்து பழ கருப்பையா இன்றைக்கி கார்த்திகேயனில் முடிஞ்சிருக்கு. இதெல்லாம் அவர்கள் செய்திருக்கின்ற குற்றம், அதை நான் கண்டித்தால் ஹிந்து உணர்வாளர்கள் அனாதைகள் அல்ல இந்த நாட்டில், அவர்களுக்காகவும் ஒரு குரல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். நான் கான்ட்ரவர்சிக்காக இதையும் சொல்லலை. நன்றி, நன்றி. ஒரே ஒரு கேள்வி, பாகிஸ்தானை வந்து கடுமையாக விமர்சிக்கக்கூடிய நீங்க இன்னைக்கு வந்து இம்ரான்கான் ஒரு வெற்றி முகத்தில் இருக்கும் பொழுது மோடி மாதிரி பிரச்சாரம் பண்ணி தேர்தலில் வெற்றி பெற்று பண்ணினார் சொல்லியிருக்கீங்க, இதில் முரண்பாடே இல்லை. சி, யூ கெனாட் சூஸ் யுவர் நெய்பர், இட் அப்ளைஸ் டு நெய்பரிங் கண்ட்ரி ஆல்சோ. பாகிஸ்தான் நமக்கு அண்டை நாடு என்பது யதார்த்தம், மாற்ற முடியாது. நாம் எதை எதிர்க்கிறோம்?
எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை எதிர்க்கணும். இந்தியாவில் காஷ்மீர் விஷயத்தில் பாகிஸ்தான் தலையிடுவதை எதிர்க்கிறோம். ஆனால் அந்த பாகிஸ்தானில் ஓட்டு கேட்க தேர்தல் நேரத்தில் ஒருத்தர் பேசுகிறாருன்னா தட் இஸ் சம்திங் சிக்னிஃபிகண்ட். அந்த தேர்தலில் அவர் என்ன சொல்கிறார் இம்ரான்கான், இந்தியாவில் மோடி அவர்கள் கொடுக்குற ஆட்சி மாதிரி நான் பாகிஸ்தானில் கொடுப்பேன்னு. இதுவரை அவர் செகண்டில் இருந்தாரா இல்லையே? ஆல்மோஸ்ட் ஹி வாஸ் நோபடி பவர் பாலிடிக்ஸில் பாகிஸ்தானில். பட் இன்னைக்கு ஹி ஹாஸ் கம் டு ஃபர்ஸ்ட் போஸ்ட். அதனால் அங்கே இருக்கிறவர்களே உணர்ந்திருக்கிறார்கள் இங்கே முட்டாள்தனமாக நாம் பலூன் விடப்படாதுங்கிறது. தேங்க்யூ.